வெல்கம் டு பிடிஎல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து டிரான்சிஸ்டர்ஸ், அதுவும் பிஜேடி டிரான்சிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிரான்சிஸ்டர்னால் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஸோ இது வந்து பி அண்ட் என் டைப் செமி கண்டக்டர்ஸு. நம்ம ஒரு ஒன்றோட ஒன்று நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு வந்து டிரான்சிஸ்டர் வந்து கிடைக்கும். ஸோ வெறும் ஒரு பி டைப்பையும் ஒரு என் டைப்பையும் சேர்த்திங்கன்னா டயோடுன்னு சொல்லுவோம், பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவோம். இதே இது கூட இன்னொரு பி டைப்பையோ ஒரு இல்லை ஒரு என் டைப்பையோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அதை நம்ம டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து மூணு டெர்மினல்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மூணு விதமான செமி கண்டக்டர்ஸ் ஒன்றாக போது மூணு டெர்மினல்ஸ் இந்த டிரான்சிஸ்டருக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிற ஒரு சர்க்கியூட்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற சர்க்கியூட் பார்ட்டுக்கு அது ஃப்ளோ ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா அந்த வேலை செய்கிறது தான் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதோடய ஃபங்க்ஷன்னா டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ரெசிஸ்டார்னு எடுத்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ் ரெசிஸ்டாரில் இஸ்டார், அதை ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா டிரான்சிஸ்டார் வரும். ஸோ எதுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர். ஸோ எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதுனா ஒரே சர்க்கியூட்டில் எங்கே லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும்னு சொன்னீங்கன்னா ஒரு சிக்னல் ஆம்ப்ளிஃபை பண்ணணும், அதிகமாக்கணும். முக்கியமாக ஏசி சிக்னல்ஸ் அதிகமாக்கணும்னா டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸ்விட்ச் வேணும், ஆன் பண்ண ஆஃப் பண்ண, தேவையானப்போ மட்டும் ஆன் ஆகணும், தேவையில்லாதப்போ அது ஆஃபில் இருக்கணுன்றப்போ ஒரு ஸ்விட்ச் வேணும். இந்த டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் மாதிரி ஒர்க் பண்ணும். ஒரு ஸ்விட்சை நீங்கள் ஃபேன் ஸ்விட்ச் எப்படி போடுறீங்களோ ஆன் பண்ணும்போது ஒர்க் ஆகுது, ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகுது. ஸோ அதே ஃபங்க்ஷனை ஒரு சர்க்கியூட்டில் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே டிரான்சிஸ்டர் இருக்குது. அதுதான் அந்த ஸ்விட்சாக ஒர்க் பண்ணி ஆஃப் பண்ணவும் ஆன் பண்ணவும் வைக்குது. ஸோ அதனால் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா மூணு விதமாக இருக்குது, பிஜேடி, யூஜேடி, ஃபிட். ஸோ பிஜேடி அப்படின்னு சொன்னால் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். யூஜேடினா யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஃபெட்டுனா ஃபீல்ட் எஃபெக்டிவ் டிரான்சிஸ்டர். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பிஜேடி தான் இந்த வீடியோவில். ஸோ பிஜேடி பற்றி பார்த்திங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால் இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து என்பிஎன், இன்னொன்று வந்து பிஎன்பி. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு டயக்ராம் பார்க்குறீங்க. ஸோ இதில் என்பிஎன் டைப் டிரான்சிஸ்டர் இருக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறோன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஒரு என் டைப் செமி கண்டக்டர் எடுத்துக்கோங்க. செமி கண்டக்டர் என்ன அப்படின்னு தெரியணுன்னா ஏற்கனவே பண்ண வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதில் என் டைப் செமி கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இந்த என் டைப் செமி கண்டக்டர் கூட நம்ம ஒரு பி டைப் செமி கண்டக்டர் அதை மேலே வைக்கிறோம், சரிங்களா? அதுக்கு மேலே ஒரு இன்னொரு என் டைப்பை வைக்கிறோம். இப்போ என்ன ஆகிடும், மூணு லேயராக இப்போ இருக்கும் அந்த செமி கண்டக்டர், மூணு செமி கண்டக்டர். ஆனால் உங்களுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோட் பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு செமி கண்டக்டரை இன்னொரு டைப் ஆஃப் செமி கண்டக்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது டிப்ளேஷன் ரீஜியன் ஒன்று ஃபார்ம் ஆகும், பேரியர் பொட்டென்ஷியல் ஒன்று இருக்கும், கரண்ட் ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு இருக்கும், எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு செமி கண்டக்டரை இன்னொரு செமி கண்டக்டர்கிட்ட கொண்டு வரும்போது நடக்கிறது, அது ஒன்று சேர்க்கும் போது நடக்கிறது. இங்கே மூணு செமி கண்டக்டருக்கு ஒன்றா சேருது. அப்போ என்ன ஆகும், மேலே இருக்கிற செமி கண்டக்டர் அடுத்த லேயரில் இருக்கிற செமி கண்டக்டர் கூட கனெக்ட் ஆகுது, அங்கே ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கீழே இருக்க செமி கண்டக்டர் அதுக்கு மேலே இருக்க செமி கண்டக்டர் கூட கனெக்ட் ஆகுது, அங்கே ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். டோட்டலாக ரெண்டு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இதோட பேர் வந்து பைபோலார் ஜங்ஷன், பைபோலார் ஜங்ஷன், சரிங்களா? இந்த டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இது பேர் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். இப்போது கீழே ஒரு என் டைப் மெட்டீரியலோ மேலே ஒரு என் டைப் மெட்டீரியலோ நடுவில் பி டைப் மெட்டீரியல் வச்சிங்கன்னா என்பிஎன்னு சொல்லுவோம். இதே கீழேயும் மேலேயும் பி டைப், நடுவில் என் டைப் வைக்கிறோன்னா அது பேர் பிஎன்பின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த சர்க்கியூட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எல்லாம் என்பிஎன் பற்றி தான் இருக்க போகுது. ஏன்னா அது ஏதாவது ஒரு டைப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைப் வந்து ரிவர்ஸ் கரண்ட், கரண்ட் வந்து போகிற பாதை மட்டும்தான் வேறையாக இருக்குமே தவிர மற்ற எல்லாமே சேம் தான். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால் என்ன, பிஎன்பி டிரான்சிஸ்டர்னால் என்ன, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிரான்சிஸ்டரோட சிம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த சிம்பிளில் பார்த்தோன்னா மூணு லைன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஒரு
லேயர் அடுத்த லேயர் இன்னும் மூணு லேயரே குறிக்கும் சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு டெர்மினல் இருக்கும். மூணு லேயர்லேயும் ஒரு ஒரு டெர்மினலாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஒரு என்ன சொல்ல ஒவ்வொரு டிவைஸும் ஒரு ஒரு லேயர்லேயும் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த த்ரீ டெர்மினல் டிவைஸ்னு சொல்கிறோம். அதில் ஜங்ஷன் தான் ரெண்டு, டெர்மினல் மூணு. மூணு லேயர்லேருந்து நம்ம எடுக்கலாம் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்ன செய்கிறோம், மூணு டெர்மினல் இருக்குது, அதில் ஒரு டெர்மினல் வந்து பேஸுன்னு சொல்வோம். அடுத்த ரெண்டு டெர்மினலில் வந்து ஒன்று எமிட்டார், இன்னொன்று கலெக்டார்னு சொல்வோம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம், எமிட்டார்னால் என்ன அப்படின்னா, எமிட்டார்னால் அது எமிட் பண்ணும், அதிலிருந்து வெளியே எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், எமிட்டார் தான் எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். பேஸுன்னு சொன்னால் பேஸுன்றது நடுவில் இருக்க போகுது, அது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல அது ஒரு பாதை மாதிரி இருக்க போகுது, இந்த எமிட்டார்லேருந்து வர எலக்ட்ரான்ஸுக்கு வழி விட்டு அனுப்பும். ஸோ அதுக்காக இந்த பேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். கலெக்டார்னு பார்த்தா அது பேர் படியே அது கலெக்ட் பண்ணும், வர எலக்ட்ரான்ஸை அங்கே தான் போய் சேரும். ஸோ அதனால் அதை கலெக்டார்ன்னு சொல்கிறோம். இப்போது எமிட்டார் பேஸ் கலெக்டாரில் ஒரு டோப்பிங் பண்ண போகிறோம். இந்த டாபிக் பற்றி தெரியணுன்னு கண்டிப்பாக நீங்கள் செமிகண்டக்டர் டாபிக் படிங்க, அதில் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமிட்டார் டெர்மினல் ஹெவிலி டோப்டாக இருக்கணும், அதிக டோப்பிங் நடந்திருக்கணும், அப்போ தான் அது எமிட்டராக ஒர்க் ஆகும். கலெக்டார் டெர்மினல் மாடரேட்லி டோப்டாக இருக்கணும், ஒரு அளவுக்கு டோப் பண்ணால் போதும். ஆனால் பேஸ் டெர்மினல் ரொம்ப லைட்டாக டோப் பண்ணியிருக்கணும், ரொம்ப டோப் பண்ணக்கூடாது, நிறைய இம்ப்யூரிட்டிஸ் அதில் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான லேயராக தான் நம்ம இருக்க போகுது அங்கே.